கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேட்டி. கோவை அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அதிமுகவின் 51வது ஆண்டு விழாவினை கொண்டாடுவது குறித்து நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், அடியெடுத்து வைக்கிறது, அதனை முன்னிட்டு தலைமையிலே கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள், மாவட்ட செயலாளர்கள், தலைமை நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை போட்டு பல உத்தரவுகளை பிறப்பித்தார். அந்த அடிப்படையிலே கோவையில் இருக்கக்கூடிய 3 மாவட்டங்கள், கோவை மாநகர் மாவட்டம், கோவை வடக்கு மாவட்டம், கோவை தெற்கு மாவட்டம், 3 மாவட்டங்கள் உள்ளடக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. கோவை மாவட்டத்திற்குரிய அனைத்து பகுதிகளிலும் 17ஆம் தேதி புதிதாக கொடிகளை ஏற்றி இனிப்பு வழங்கி மக்களுக்கான நலத்திட்டங்கள் வழங்குவது என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தை பொறுத்தளவில் 50 ஆண்டுகள் பூர்த்தியாயிருக்கிறது. 31 ஆண்டுகள் இன்றைக்கு ஆட்சியிலே இருந்து பல்வேறு திட்டங்களை தந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, புரட்சித்தலை அம்மா அவர்களும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்து அந்த திட்டங்கள் இன்றைக்கும் மக்கள் மனதில் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு அம்மாவுடைய திட்டங்கள், தலைவருடைய திட்டங்கள், இன்னைக்கு எடப்பாடி